ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்க சண்முக பிரியா பச்சையப்பன். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து ஒரு தமிழ் சிறுகதையோட ஃபுல் நரேஷன் தான் பார்க்க போறோம். ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஸ்டோரி, ஆத்தர் ஜெயகாந்தனோட அக்னி பிரவேசம். ஸோ இந்த ஸ்டோரி 1966லயே வந்து விகடன்ல பப்ளிஷ் பண்ணியிருக்காரு ஜெயகாந்தன். ஸோ இவர் இந்த ஸ்டோரியை ரிலீஸ் பண்ணப்ப நிறைய பேர் இந்த ஸ்டோரிக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. பிகாஸ் அந்த ஒரு பீரியட்லயே ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு ஃபார்வர்ட் திங்கிங்கான ஒரு கண்டென்ட் இருக்க மாதிரியான ஒரு ஸ்டோரி தான் இந்த அக்னி பிரவேசம். ஸோ எனக்கு இந்த பர்சனலி இந்த ஸ்டோரி ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ இன்னைக்கு இந்த ஃபுல் சம்மரி உங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஸோ ஒரு பயங்கரமான ஒரு மழை வந்து பெஞ்சிட்டு இருக்கு. கரெக்டா வந்து லேடிஸ் காலேஜ்க்கு முன்னாடிதான் இந்த கதை வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த பயங்கரமான மழையில காலேஜ் கரெக்டா விடுற டைம். ஸோ காலேஜுக்கு வெளியே எல்லா பெண்களும் வந்து கிளம்பிட்டு இருக்காங்க வீட்டுக்கு. ஸோ மழை பயங்கரமா இருக்கிறதுனால ஒரு சில பேர் கொடை வச்சிருக்காங்க. ஸோ எல்லாம் ஷேர் பண்ணி நின்றுட்டு இருக்காங்க. ஸோ ரிச்சா இருக்கிற கேர்ள்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கார்ல வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸையும் வந்து கூடவே வந்து ரெயின்னால கூட்டிட்டு போயிடுறாங்க. ஒரு சில கேர்ள்ஸ் வந்து பஸ், அவங்களோட பஸ் வந்துடும், பஸ்ல வந்து ஏறி போயிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு ஆஃப் அவர்ல பாத்தீங்கன்னா அந்த ஃபுல் கிரவுடுமே ரொம்ப வந்து கம்மி ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 20 பெண்கள் மட்டும்தான் வந்து நின்னுட்டு இருக்காங்க இன்னுமே பஸ் ஸ்டாப்ல, அவங்களோட பஸ்க்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த காலேஜ் இருக்கிற ஏரியா வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஊருக்கு கொஞ்சம் அவுட்டர்ல இருக்க மாதிரி, ஃபுல்லா வந்து பங்களா ஏரியா மாதிரி இருக்கு. ஸோ அதிகமான ஆள் நடமாட்டம் இல்லாம ஜஸ்ட் ஒரு பஸ் ஸ்டாப், ஒரு ஃபியூ பஸ்ஸஸ் மட்டுமே வந்து ரேரா வர மாதிரியான ஒரு இடம் தான். ஸோ இதுல இன்னொரு பஸ் வந்து வருது. ஸோ அந்த 20 பேர்லயுமே வந்து இன்னும் ஒரு எல்லாருமே வந்து கிளம்பிடுறாங்க. ஒரு 2 கேர்ள்ஸ் மட்டும்தான் வந்து நின்றுட்டு இருக்காங்க. ஸோ அந்த 2 பேர்ல ஒருத்தர் தான் வந்து நமக்கு இந்த ஸ்டோரியோட ஒரு ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு கதாநாயகியா வந்து இருக்காங்க. கூட இருக்கிற அந்த இன்னொரு பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா அவங்கதான் கொடை வச்சிருக்க பொண்ணு, அவங்களும் வந்து இந்த பொண்ணோட ஒரு ஃப்ரெண்டு. சோ அந்த கொடையை ஷேர் பண்ணிட்டு தான் நம்மளோட இந்த ஸ்டோரியோட கதாநாயகி வந்து இருக்காங்க. அவங்களோட நேம் வந்து நம்ம கடைசி வரைக்குமே சொல்ல மாட்டாங்க. சோ ஜஸ்ட் நம்மளோட கதாநாயகி அப்படின்னு வச்சுக்கலாம். சோ மழை ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால அவங்க ஃபுல்லா வந்து நனைஞ்சிட்டாங்க. அவங்க கிட்ட இருக்கிற ட்ரெஸ், அவங்களோட பேக் எல்லாமே நனைஞ்சிருச்சு. அவங்க கையில இருக்க ஒரு 2 புக்கை வந்து அவங்க அவங்களோட செஸ்ட் கிட்ட க்ளோஸா வந்து வச்சுக்கிட்டு அந்த பொண்ணு வந்து நின்றுட்டு இருக்காங்க. சோ அதுல 2 பேர்ல வந்து ஒரு பொண்ணு வந்து கொஞ்சம் பெரியவங்க, லைக் சீனியர் இயர்ல இருக்காங்க. அண்ட் நம்மளோட கதாநாயகி வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணிருக்காங்க. அவங்களோட லுக் வந்து பாத்தீங்கன்னா அவங்க காலேஜ் படிக்கிற பொண்ணு மாதிரியே இருக்க மாட்டாங்க, ரொம்ப சின்ன பொண்ணு மாதிரி, லைக் இப்பதான் ஹை ஸ்கூல் முடிக்கிற ஒரு பொண்ணு மாதிரி ரொம்ப யங்கா இருப்பாங்க, ரொம்பவே வந்து அழகா இருப்பாங்க. அவங்களை பார்த்தாலே நம்ம சொல்லிடலாம் அவங்க வந்து ரொம்ப ரிச்சான ஒரு கேர்ள் கிடையாது. அவங்களோட ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், அவங்க போட்டிருக்க அந்த மேட்சே இல்லாத தாவணி, அவங்களோட அந்த பாவாடை வந்து கலரே வந்து போயிட்டு ரொம்ப வந்து ஓல்டா இருக்கு. பட் ஸ்டில் அந்த பொண்ணு பார்க்க வந்து ஒரு அம்மன் சிலை மாதிரி ரொம்பவே வந்து அழகா இருக்காங்க அப்படிங்கறதையும் வந்து ஆத்தர் சொல்றாரு. ஸோ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த சீனியர் கேர்ளோட பஸ் வந்து வந்துடுச்சு. ஸோ அவளோட பஸ்ல வந்து அவ ஏறணும். ஸோ அதனால அவ நம்மளோட கதாநாயகியை பார்த்துட்டு பார்த்து பத்திரமா வந்து வீட்டுக்கு போயிடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட இருந்த கொடையும் வந்து வாங்கிட்டு அவ வந்து கிளம்பிடுறா பஸ்ல. ஸோ இப்போ நம்மளோட கதாநாயகி வந்து அந்த ரோட்ல தனியா நின்றுட்டு இருக்காங்க. மழை பயங்கரமா வந்து கொட்டிட்டு இருக்கு. ஸோ அவகிட்ட ஒரு கொடையும் இல்லை, எதுவும் இல்லை, அவளோட பஸ் எப்போ வரணும் தெரியாம ரொம்பவே வந்து பயத்தோட வந்து நின்றுட்டு இருக்கா. ஸோ கொஞ்ச நேரம் நின்னு பாக்குறா, அவளுக்கு வந்து பஸ் வர மாதிரி தெரியல, மழையும் வந்து இருக்க இருக்க இன்னும் வந்து கடுமையா ஆயிட்டே போகுது. சோ ஃபைனலி ஓகே, நம்ம காலேஜ்க்குள்ளேயே வந்து போயிடலாம் பேசாம இங்க நிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ காலேஜ்க்குள்ள போறதுக்காக ரோடு கிராஸ் பண்ணலாம் சொல்லிட்டு ரெண்டு சைடு பாக்குறப்பதான் வந்து ஒரு பெரிய ஒரு ரிச்சான ஒரு கார் வந்து வருது. ஸோ அந்த கார் வந்து ஃபாஸ்டா வந்து நம்மளோட கதாநாயகியோட முன்னாடி வந்து நிக்குது. அதுக்குள்ள இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு யங்கான ஒரு ஹேண்ட்ஸமான ஒரு பையன் வந்து இருக்கான். நல்லா வந்து சார்மிங்கா ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அவன் வந்து முன்னாடி நிறுத்திட்டு பின்னாடி டோரை வந்து ஓப்பன் பண்ணி விடுறான். ஓப்பன் பண்ணி விட்டு கார்க்குள்ள வாங்க, நான் வந்து உங்களை உங்க வீட்டுல வந்து டிராப் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஆஃபர் பண்றான். ஸோ அந்த பையன் இந்த மாதிரி லிஃப்ட் வந்து ஆஃபர் பண்ணதும் வந்து இவ அவனை பார்த்ததுமே ஃபர்ஸ்ட் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகுறா. பிகாஸ் அவன் ரொம்ப அழகா இருக்கான், அவனை பார்த்ததுமே ரொம்ப வெக்கப்படுறா. ஸோ உடனே அவனோட சீக்ஸ், அவரோட நோஸ் எல்லாமே வந்து ரெட் ஆயிடுச்சு. ஸோ ஓகே, உடனே அவ என்ன பண்றதுன்னு தெரியாம இல்லைங்க பரவாயில்ல, என்னோட பஸ் வந்துடும், நான் பஸ்லயே வந்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லி அவன் வேண்டான்னு சொல்றான். பட் அவன் சொல்றத வந்து அவன் கேட்கல. அவன் வந்து ரொம்ப வந்து இன்சிஸ்ட் பண்றான், நீங்க வாங்க, மழை எப்படி வருது பாருங்க, எப்படி இங்க நிப்பீங்க, யாருமே இல்ல, நான் உங்களை டிராப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப லைக் அவளை ஃபோர்ஸ் பண்றான். நீங்க வாங்க வந்துருங்க, நான் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணும்போது அவளால ஒரு ஸ்டேஜ்க்கு மேல இக்னோர் பண்ண முடியல. சரி ஓகே, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை நம்பி வந்து அந்த கார்ல வந்து அவன் ஏறான்.
கார்க்குள்ள ஏறி உட்கார்ந்ததுமே வந்து அவங்களோட டிராவல் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அவ ரொம்பவே வந்து அன்கம்ஃபர்டபுளா இருக்கா, பிகாஸ் அவ ஃபுல்லா நினைஞ்சிருக்கா அந்த கார் ரொம்பவே வந்து அழகா இருக்கு. ஸோ இவ்வளவு நேரம் மழையில நின்றுட்டு இப்போ ஒரு அழகான கம்ஃபர்டபுளான ஒரு பிளேஸ்ல இருக்கும்போது அவளுக்கு வந்து ஏதோ ஒரு சொர்க்கம் மாதிரி இருக்கு. அந்த காரோட சீட் வந்து யோசிக்கிறா, எவ்வளவு கம்ஃபர்டபுளா இருக்கு, இங்க வந்து படுத்தே தூங்கலாம் போல, அந்த அளவுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு அந்த காரை சுத்தி சுத்தி பாத்துட்டு இருக்கா. ஸோ அப்ப வந்து ஒரு லைட் இருக்கு. ஸோ அந்த லைட் எப்படி ஆன் பண்றது அப்படி சொல்லிட்டு அவ யோசிச்சுட்டு இருக்கா. அப்ப வந்து அவன் முன்னாடி இருக்க அந்த கார் ஓட்டிட்டு இருக்க அந்த பையன் சொல்றான், அதோட சுவிட்ச் வந்து அங்க இருக்கு பாருங்க அப்படின்னு. ஸோ அப்பதான் அவன் நோட் பண்றான், ஓ கண்ணாடி வழியா அவன் நம்மளதான் வந்து பாத்துட்டு இருக்கான் போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுவிட்ச் ஆன் பண்றான். ஸோ அந்த லைட்ல அவளோட ஃபேஸ் வந்து அப்படியே க்ளோ ஆயிட்டு இருக்கு. அண்ட் அந்த கார் போற ஒரு ஸ்பீடா இருக்கட்டும், வழியில இருக்க அந்த ரெயினோட அந்த ஒரு டாப்ஸ் அது எல்லாத்தையுமே வந்து பாத்துக்கிட்டே வந்து லைக் ஹெவன் மாதிரி அதை என்ஜாய் பண்ணிக்கிட்டே போறா. ஸோ கொஞ்ச நேரம் இப்படி ஹாப்பியா போயிட்டே இருக்கும்போது அவளுக்கு திடீர்னு வந்து அவளோட அந்த ஃப்ரெண்டு சொல்லிட்டு போன அந்த வேர்ட்ஸ் ஞாபகம் வருது, பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போயிடு அப்படின்னு சொன்னது. ஸோ உடனே வந்து யோசிக்கிறா, இந்த வழி நம்ம வீட்டுக்கு போற வழி இல்லையே, இவரையே இந்த வழியில போயிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டே கொஞ்சம் தைரியத்தை வர வச்சுட்டு அவன் வந்து கேக்குறான், இது வந்து வீட்டுக்கு போற வழி இல்லையே, ஏன் இந்த வழியில போறீங்க அப்படின்னு. ஸோ அதுக்கு அந்த யங்ஸ்டர் வந்து ரொம்ப கூலா ஆன்சர் பண்றாரு, நம்ம ஒரு டிரைவ் போயிட்டு வீட்டுக்கு போவோமே, என்ன அவசரம் அப்படின்னு சொல்லி கூலா ஆன்சர் பண்றாரு. இவ சொல்றா, இல்ல வீட்டுல அம்மா தேடுவாங்க, லேட் ஆயிட்டு இருக்கு, நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி இவ கேக்குறா. போலாம் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு காரை வந்து ரொம்ப காலியா இருக்கிற மாதிரியான ஒரு லைக் யாருமே இல்லாத ஒரு இடத்துக்கு வந்து அந்த காரை கொண்டு போய் அவர் நிறுத்துறாரு. காரை அங்க நிறுத்தினதுமே வந்து இவ டைம் பாக்குறா, மணி வந்து 7 ஆயிடுச்சு. ஸோ 7 மணி ஆயிடுச்சு, என்ன வீட்டுல வந்து தேடுவாங்க, என்னோட வீட்டுக்கு வந்து கூட்டிட்டு போயிடுங்க, இங்கே நிறுத்திருக்கீங்க, கார் என்ன பிரேக் டவுனா, என்ன ஆச்சு ஏதாவது சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கொஞ்சம் பதட்டப்படுறான். பட் அந்த யங்ஸ்டர் வந்து ரொம்ப கூலா சிரிச்சுக்கிட்டே வந்து ஒரு குட்டி பாக்ஸ் அவன் வந்து எடுக்கிறான் அவனோட பாக்கெட்ல இருந்து. இது என்னது அப்படின்னு அவன் கேட்கும் போது, இது வந்து சுவிங்கம் தான், இந்த அங்க சாப்பிட்டு பாருங்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஆஃபர் பண்றான். இல்ல வேண்டாம் வேண்டாம்னு சொன்னாலுமே கேட்காம அவளுக்கு ஃபோர்ஸ்ஃபுல்லா வந்து கொடுக்குறான். கொடுத்ததுக்கு அப்புறம் அவகிட்ட வந்து சொல்றான், இந்த கார் வந்து ஒரு 2 வருஷமா உன் பின்னாடிதான் வந்து சுத்திட்டு இருக்கு, உனக்கு அது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் வந்து அவன் பேச ஆரம்பிக்கிறான். ஸோ இவன் பேச பேசுவதற்கு வந்து பதட்டமும் பயமும் வந்து அதிகமாகிட்டே இருக்கு. ஸோ இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே வந்து அவன் கேஷுவலா கேக்குறான், மே ஐ கிஸ் யூ அப்படின்னு. ஸோ அவன் கேட்டதுமே அவளோட பதில் என்ன எஸ்னோ எதுவுமே சொல்றதுக்கு முன்னாடியே வந்து அவன் ஃபார்வர்டா வந்து அவளை கிஸ் பண்றான். ஸோ அந்த ஒரு நிமிஷம் வந்து அவளே வந்து அவளோட கண்ட்ரோலே அவள் இழந்துறான். அவளுக்கு என்ன நடக்குது அப்படிங்கறதே வந்து தெரியல, பிகாஸ் அவள் ரொம்ப ஒரு சின்ன பொண்ணு, அவளோட சுத்தி அங்க அவளுக்கு ஹெல்ப்புக்கும் யாரும் இல்ல, அங்க இருந்தது இவங்க 2 பேர் மட்டும்தான். ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்கு அப்புறம் அகைன் கான்சியஸ் வரா, லைக் உடனே வந்து அவளுக்கு நடக்கிறது தப்பு அப்படின்றத புரிஞ்சுக்கிறா. சோ உடனே கத்ரா, என்ன பண்றீங்க, என்ன இது, வேண்டாம் நான் வீட்டுக்கு போனேன், இப்பவே வந்து வீட்டுக்கு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கத்த ஆரம்பிக்கிறா. சோ இவ கத்துனதுமே வந்து இந்த பையன் கொஞ்சம் இரிட்டேட் ஆகுறா, ஐ டோன்ட் கிரியேட் அ சீன், என்ன ஜஸ்ட் லைக் இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து கேஷுவலா பேசிட்டு இருக்கான். பேசிட்டு அவன் வந்து ஓகே டோன்ட் கிரியேட் அ சீன், உன வீட்டுல விட்டுறேன், அப்பா இந்த பொண்ணுங்க கிட்டே வச்சுக்கூடாது அந்த மாதிரி அவன் வந்து கேஷுவலா பேசிக்கிட்டே வந்து அந்த கார்ல இருந்து வந்து இறங்குறான். வெளியில இருந்த மழையில வந்து கீழே ஃபுல்லா வந்து சேரா இருக்கு. ஸோ அவன் இறங்குனதுமே வந்து அவனோட ஷூ ஃபுல்லாவே வந்து சேராயிடுது. அண்ட் அந்த சேர் வந்து இவன் நடக்கும்போது அந்த கார் மேலயுமே வந்து தெளிக்குது, அண்ட் நம்மளோட இந்த கதாநாயகி மேலயுமே வந்து தெளிக்குது. ஸோ இவன் உள்ள ஏறிட்டு அவனோட ஷூ வந்து ஈஸியா வந்து கழட்டி போட்டுட்டான். அண்ட் அந்த கார் மேல இருந்த சேருமே வந்து மழைனால வந்து கிளீன் ஆயிடுச்சு. பட் கடைசியா அந்த இடத்துல வந்து கரையோட இருக்கிறது நம்மளோட கதாநாயகி மட்டும்தான் அப்படின்றத இந்த ஒரு பாயிண்ட்ல ரொம்ப அழகா ஜெயகாந்தன் வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ அங்கிருந்து கார் கிளம்புது, ரொம்ப க்ரௌடான பசார் ஏரியா அதெல்லாம் தாண்டி இவளோட வீடு இருக்க ஏரியாவுக்கு வந்து ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு. ஸோ அது வரைக்கும் அந்த கார் வந்து அவளுக்கு ஒரு ஹெவன் மாதிரி இருந்தது. பட் ரிட்டர்ன் வர டிராவல்ல அவளுக்கு அந்த கார் வந்து ஏதோ லைக் ஒரு டிஸ்கஸ்டிங்கான ஒரு இடமா, அவளுக்கே ரொம்ப அருவெருப்பா இருக்கு. அவளோட அந்த அங்க இருக்கிற ஸ்மெல், அங்க இருக்கிற அந்த நிமிஷம் எதுவுமே அவளுக்கு வந்து பிடிக்கல. எப்போ முதல்ல இறங்குவோம் அப்படின்ற ஒரு பதட்டம், ஒரு குழப்பம், நம்ம என்ன செஞ்சிட்டோம் அப்படின்ற ஒரு பயத்தோட வந்து அவள் இருக்கா, ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸா வந்து ஆகிடுறா. ஸோ ஃபைனலி அவளுக்கு அவள் வீடு வந்தது கூட தெரியாம வந்து அமைதியாவே உட்கார்ந்துட்டு இருக்கா. ஸோ அந்த பையனே வந்து அவன் வீடு வந்துருச்சு, நானும் வீடு வரைக்கும் வந்து விட முடியாது, இங்கேயே வந்து இறங்கி போங்க அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து சொல்லிட்டு இவள் வந்து இறங்கி விடுறான். ஸோ இவன் இறங்கினதுக்கு அப்புறம் கடைசியா வந்து அவன் ஒரு வாட்டி பாக்குறா. ஸோ அவன் பாக்குற அந்த லுக்லயே வந்து அவனுக்கு தெரிஞ்சிருச்சு, இவளுக்கு ரொம்ப இன்னசென்டா இருக்க ஒரு பொண்ணை போய் நம்ம இப்படி பண்ணிட்டோம் அப்படிங்கறது ஃபீல் பண்ணிட்டு அவன் வந்து ஜஸ்ட் நடந்த எல்லாத்துக்குமே வந்து சாரி, ஐம் சோ சாரி அப்படிங்கிற மாதிரி ஒரு சாரி சொல்லிட்டு அவன் கிளம்பி போய்கிட்டே இருக்கான். ஸோ இவளுக்கு வந்து நெக்ஸ்ட் என்ன பண்றதுன்னே தெரியாம இவளோட வீட்டுக்குள்ள வந்து வரா. ஸோ நம்ம
கதாநாயகி வீட்டுக்குள்ள வந்து வரா, அவளுக்கு வந்து லைக் ஜஸ்ட் அவள் எந்த ஒரு தாட்டுமே இல்லாம பிளாங்கா வந்து வரா. அவ வரந்தோட அவங்க அம்மா பாக்குறாங்க, என்ன நீ என்ன ஒரு மாதிரி பேய் பிடிச்ச மாதிரி வர, என்ன ஆச்சு, என்ன தலை ஒரு கோலம், ட்ரெஸ் ஒரு கோலத்துல இருக்கு, என்ன அப்படின்னு கேட்டது. அவங்க அம்மா முகத்தை பார்த்ததுமே வந்து அவளால கண்ட்ரோல் பண்ண முடியல. அவ்வளவு நேரம் அவள் ஹோல்ட் பண்ணி வச்சிருந்த அந்த எல்லா எமோஷன்ஸுமே அவளுக்கு வந்து லைக் அழுகையா வெளியே வருது. அவ திடீர்னு அவங்க அம்மாவை பிடிச்சிட்டு செம்மையா வந்து அழுறா. சோ அவ அழுததுமே அவங்க அம்மாக்கு உடனே அவங்களோட அம்மா வந்து கெஸ் பண்றாங்க, ஏதோ ஒண்ணு வந்து தப்பா நடந்திருக்கு, ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. என்ன நடந்து சொல்லிட்டு அழு அப்படின்னு சொல்லிட்டு அவ அழுறத பார்த்து அவங்க அம்மா லைக் அவ சொல்றதுக்கு முன்னாடி அவங்க புரிஞ்சுக்கிட்டு அவங்களுமே செம்மையா அழுதுகிட்டே கேக்குறாங்க. கேட்கும் போது அவங்க அம்மா கிட்ட வந்து ஃபைனலி சொல்றா என்ன நடந்ததுன்னு, லைக் இந்த மாதிரி நான் நின்னுட்டு இருந்தேன், மழை யாருமே இல்ல, பஸ் வரல, அதனால வந்து ஒருத்தர் கூப்பிட்டாரு, இந்த மாதிரி போனேன், அங்க இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படிங்கறத வந்து அவ சொல்றா. அவ சொல்லி வந்து முடிக்கும் போதே வந்து அவள் கணத்துல வந்து பளிச்சுன ஒரு அறை வந்து விழுது. சோ அது விழுந்ததுக்கு அப்புறம் அவங்க அம்மா நெக்ஸ்ட் திட்டலாம் அப்படின்னு நினைப்பாங்க. சோ திட்டலாம், என்ன இப்படி வீட்டு மாலத்தி வாங்கிட்டே அப்படின்னு சொல்லி திட்டலான்னு அவங்களோட வேர்ட்ஸ் வந்து வரும். பட் அவங்க வர டைம்ல கரெக்டா அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க இவங்க அடிக்கிற சவுண்ட் கேட்டு உடனே ஒரு லேடி வந்து வராங்க. வந்து என்னாச்சு, ஏன் குழந்தை போட்டு அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆன்டி வந்து கேக்குறாங்க. கேட்டதும் இவங்க மம்மி வந்து அது எப்படியாவது அந்த சிச்சுவேஷனை வந்து சமாளிக்கணும் அப்படிங்கறத யோசிப்பாங்க. இல்ல பாருங்க எப்படி மழையில வந்து நினைஞ்சிட்டு வந்திருக்கா, உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது, எக்ஸாம் டைம்ல அதனாலதான் வந்து அடிச்சேன் அப்படிங்கிற மாதிரி அந்த சிச்சுவேஷனை வந்து ஹேண்டில் பண்ணிட்டு அவங்க வந்து ஏதோ ஒரு ரீசனை சொல்றாங்க. இதை சொன்னதும் அந்த பக்கத்து வீட்டு மம்மி இதுக்கெல்லாம் போய் அடிப்பியா, வீடு வீடு சின்ன பொண்ணு தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போயிடுறாங்க. சோ அங்க போனதுமே அவங்க அம்மா வந்து இது இந்த ஒரு பார்ட் அவங்க அம்மா இந்த சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்றாங்க அப்படிங்கறதுதான் வந்து நிறைய கான்ட்ரவர்சியில வந்து மாட்டுச்சு. ஏன்னா நிறைய பேராலே அப்போ லைக் இது 1960s இந்த ஒரு ஹேண்டிலிங் மெத்தட் வந்து அவங்களால இப்ப எடுத்துக்க முடியல. ஏன்னா இது ரொம்ப ஃபார்வர்ட் திங்கிங்கான ஒரு ஒரு வழியா இருந்துச்சு. சோ இது வந்து நிறைய பீப்புளால அக்செப்ட் பண்ணிக்க முடியாம இருந்தது. சோ அப்படி அவங்க அம்மா என்ன பண்ணாங்கன்றத பாக்கலாம். சோ உடனே அவங்க நேரா வந்து போயிட்டு கதவு ஜன்னல் எல்லாத்தையுமே வந்து சாத்திடுறாங்க. ஏன்னா அவங்க இருக்கிறது வந்து லைக் நிறைய நம்பர் ஆஃப் வீடு இருக்கிறதுல ஒரு வீடு, அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து லைக் எதையுமே அவங்க கத்தி கூட பேச முடியாது, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்காங்க. சோ எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிட்டு லைக் அவங்களுக்கு அவளை பாக்குறாங்க. அவங்க மேல அவ்வளவு கோபம் வருது அவங்களுக்கு, அவங்க பொண்ணு மேல, நீ மழையில நினைஞ்சு உனக்கு ஏதாவது ஆங்கிருந்தா கூட பரவாயில்ல, ஆனா நீ வந்து ஒருத்தரோட போயிருக்க பாத்தியா, அவரு உன்னை என்ன பண்ணிட்டாரு பாத்தியா அப்படின்னு அவங்களுக்கு கோபம் வருது. அவங்க உடனே லைக் கிச்சனை பாக்குறாங்க, கிச்சன்ல வந்து அவங்களோட விறகு அடுப்பு அதுல குக் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அந்த நெருப்பை பார்த்துதான் அவங்களுக்கு வந்து அவங்க தோணுது லைக் இந்த நெருப்பு எடுத்துட்டு வந்து இவன் மேல வந்து அப்படியே கொட்டிடலாமா, அப்படி கொட்டாவது இவளோட இந்த கரை வந்து போகுமா அப்படிங்கறத வந்து அவங்க யோசிக்கிறாங்க. தென் அதுக்கும் அவங்க யோசிக்கிறாங்க, அவங்க பொண்ணு இந்த மாதிரி நெருப்பு கொட்டி அவங்களே வந்து கொலை பண்ணிட்டா மட்டும் அவங்களோட இந்த கரை போயிடுமா, அப்பயும் தான் வந்து நாலு பேர் தப்பாதான் இதை வந்து பேசுவாங்க. சோ இது என்ன பண்ணா இந்த கரை வந்து போகும் அப்படின்றத யோசிக்கிறாங்க. சோ நெக்ஸ்ட் அவங்க நேரம் வந்து அவளை கடக்கடையில பாத்ரூமுக்கு வந்து கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போயிட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச காட் நேம் எல்லாத்தையுமே சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு தண்ணியை வந்து எடுத்து கடக்கடன்னு அவன் மேல வந்து கொட்டுறாங்க. லைக் கொடை கொடமா தண்ணி வந்து அவளோட தலையில வந்து கொட்டுறாங்க. அண்ட் சீக்காய் எடுத்து அவளோட தலையில வச்சு அவங்க செம்மையா தேய்க்கிறாங்க. சோ அந்த தேய்க்கிற ஒரு சீன் எப்படி இருக்குன்னா, அந்த பொண்ணோட தலையெழுத்தையே வந்து அவங்க மாத்த ட்ரை பண்ற மாதிரி ஒரு பாயிண்டா தான் வந்து ஜெயகாந்தன் கொடுத்திருக்காரு. சோ பயங்கரமா தேய்க்கிறாங்க. அந்த அந்த பையன் அந்த யங்ஸ்டர் அவனை வந்து பயங்கரமா திட்டுறாங்க, சாபமா விட்டுறாங்க. இப்படி பண்ணிட்டா என்னோட குழந்தை, இவளை பார்த்தா பொண்ணு கூட இல்லை, இப்பதான் வந்து லைக் ஸ்கூல் படிக்கிற குழந்தை மாதிரியான ஒரு உருவத்துலதான் இருக்கா, இவளை கூட இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அவங்களுக்கு கோபம் வெறி என்னென்னமோ அவங்களுக்கு தோண்ட எல்லாத்தையுமே திட்டிக்கிட்டே வந்து அவங்க அவளை கடக்கடை குளிக்க வைக்கிறாங்க. குளிச்சு முடிச்சுட்டு அவளை வந்து பாக்குறாங்க. பாக்கும்போது அவ வந்து இப்ப கிளீனா இருக்க, ஒரு கிளீனான ஒரு பிங்கான் பாத்திரம் மாதிரி வந்து அவ தெரியறான். அப்ப அவங்க அம்மா சொல்றாங்க, நீ எந்த தப்புமே செய்யலடி, நீ வந்து பளிங்கு மாதிரி நீ இருக்க, உன் மேல இருந்த அந்த கரை எல்லாமே வந்து போயிடுச்சு, இனி வந்து நீ சுத்தமாயிட்ட, சோ நீ இனி எதை பத்தியுமே நீ கவலைப்பட வேணாம், இதுல உன் தப்பு எதுவுமே இல்ல அப்படிங்கறது வந்து அவளோட லைக் அவளே அவ ஹேட் பண்ணிடக் கூடாது அப்படின்றதுக்காக அவளுக்கு இந்த மாதிரியான பாசிட்டிவான வேர்ட்ஸ் சொல்றாங்க. லைக் எதுவுமே நடக்கல, இதை பத்தி யாருக்கிட்டயும் நீ சொல்லிடக் கூடாது, யார் உனக்கு பிடிச்சவங்க பிடிக்காதவங்க யாருக்கிட்டயுமே இதை பத்தி சொல்லிடாது, எனக்கு வந்து சத்தியம் பண்ணி கொடு, இது லைக் அவங்க இது அவங்களோட ஒரு சீக்ரெட் மாதிரி அவங்க அம்மா அதை ட்ரீட் பண்ணுவாங்க. லைக் அவங்களோட பொண்ணுது இல்லாம என்னோட சீக்ரெட் மாதிரி நீ சத்தியம் பண்ணி, ஏன் மேல சத்தியம் பண்ணி யாருக்கும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு ஒரு சத்தியத்தை வாங்கிட்டு இதுக்கப்புறம் ஒண்ணும் இல்லை, இது அப்படியே மறந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து இதோட அவளை வந்து மறக்க சொல்றாங்க. சோ குளிச்சு முடிச்சுட்டு அதோட அவளோட கரை எல்லாமே போயிடுச்சு, புதுசான ஒரு வாழ்க்கையை நாளிலிருந்து அவ தொடங்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவோட இருக்கா. அடுத்த நாள் எழுந்துக்கிறா, எப்பவும் போல அவளோட காலேஜ் வந்து போறா. காலேஜ் போற வழியில எத்தனையோ கார அவன் முன்னாடி பாஸ் ஆகுது, ஒரு காரை கூட அவள் நிமிந்து பாக்கல. நிமிந்து பாக்குறதுக்கான தைரியமும் அவளுக்கு இல்ல, பட்
ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்றத அவன் மனசுல இருக்கு. அகெயின் அவ பார்த்த அந்த கருப்பு கார் அவளோட முன்னாடி வந்துடவே கூடாது அப்படின்ற ஒரு ஜாக்கிரதையோட அவன் வந்து அடுத்த நாள்ல இருந்து காலேஜுக்கு போக ஆரம்பிக்கிறான். சோ இப்படிதான் வந்து இந்த கதையை ஜெயகாந்தன் முடிச்சிருந்தாரு. பட் இந்த எண்டிங் லைக் அவங்க அம்மா வந்து நடந்த விஷயத்த அக்செப்ட் பண்ணிட்டு யாருக்கும் வந்து தெரியாம அத லைக் அந்த பொண்ணோட லைஃப் ஸ்பாயில் ஆயிடக்கூடாது, அடுத்து இது எல்லாருக்கும் கத்தி ஈஸியா வந்து இது பெரிய விஷயமா ஆக்குறது வந்து ரொம்பவே ஈஸி. பொதுவா ஜென்ரலா அந்த பீரியட்ல இருக்க மதர்ஸ் எல்லாமே அதைதான் பண்ணிருப்பாங்க. 1960s இப்படி நடந்துருச்சு அப்படின்னா கத்தி கூச்சல் போடுறதுதான் வந்து எல்லாருமே பண்ற ஒரு விஷயம். சோ அப்படி பண்ணாம அந்த பொண்ணோட லைஃப கெடுக்காம பாசிட்டிவா இதை எப்படி முடிச்சு இதை ஓவர் கம் பண்றது அப்படிங்கறத ஒரு ஃபார்வர்ட் திங்கிங்கான ஒரு தாட்லதான் வந்து ஜெயகாந்தன் எழுதியிருந்தாரு. ரொம்ப போல்டான ஸ்ட்ராங்கான ஒரு கண்டென்ட். இப்ப இருக்க பீரியட்ல இது என்ன, இது ஒரு நார்மலான விஷயம் ஓவர் கம் பண்றது அப்படின்னு இருக்கலாம், பட் அப்ப இது ரொம்பவே வந்து பெரிய விஷயமா தான் இருந்திருக்கு. சோ இதை நிறைய பேர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கலங்கிறதுக்காகவே வந்து இதுக்கு அடுத்து ஜெயகாந்தன் ஒரு சில புக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணாரு. சோ அந்த புக்ல இந்த கதாநாயகிக்கு ஒரு கேரக்டர் நேமுமே வந்து கொடுத்திருப்பாரு, அது வந்து கங்கான்னு கொடுத்திருப்பாரு. சில நேரங்களில் சில மனிதர்கள் அப்படின்ற ஒரு நாவல்ல வந்து லைக் இந்த கங்கா கேரக்டர் வந்து ஒரு பஸ்ல வந்து டிராவல் பண்ணிட்டு இருப்பா, அப்ப வந்து அவ ஒரு புக் ரீட் பண்ணிட்டே வந்து போற மாதிரி காட்டியிருப்பாங்க. சோ என்ன புக் ரீட் பண்றாரு பாத்தீங்கன்னா, அவ ரீட் பண்ற புக் வந்து இந்த அக்னி பிரவேசம். சோ இந்த அக்னி பிரவேசத்துல இந்த பெண்ணுக்கு என்ன நடந்துச்சோ அதே விஷயம் அந்த கங்காவோட லைஃப்லயும் வந்து நடந்திருக்கும், பட் ஆப்போசிட்டான ரியாக்ஷன். இவங்க அம்மா எப்படி இதை ஹேண்டில் பண்ணாங்களோ அந்த மாதிரி பண்ணாம கங்காவோட அம்மா வந்து லைக் கத்தி கூச்சல் போட்டு அவளை வந்து அசிங்கப்படுத்திருப்பாங்க எல்லாரும் முன்னாடியும். சோ அதை படிச்சுட்டு போற அந்த பொண்ணு வீட்டுக்கு போனதும் அந்த புக்கை வந்து அவங்க அம்மா முன்னாடி தூக்கி போடுறா, பாரு எனக்கு நடந்த அதே விஷயம் தான் வந்து இந்த பொண்ணுக்கு நடந்திருக்கு, ஆனா இந்த பொண்ணோட அம்மா அதை எப்படி எடுத்திருக்காங்க பாரு, ஆனா எனக்கு நீங்க என்ன பண்ணீங்க வாழ்க்கையை வந்து நாசமாக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மாவை பார்த்து கேள்வி கேட்கிற மாதிரியான ஒரு கதையா தான் வந்து சில நேரங்களில் சில மனிதர்கள் வந்து எழுதியிருப்பாரு. சோ இதனால அவர் என்ன காட்ட வர்றாருன்னா, ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ், இப்படியும் ஹேண்டில் பண்ணலாம் இப்படியும் ஹேண்டில் பண்ணலாம், எது வந்து லைக் கரெக்ட் அப்படிங்கறத நம்மளே டிசைட் பண்ணுங்க அப்படின்னு மக்களை பார்த்து கேள்வி கேட்கிற மாதிரிதான் வந்து அந்த கதையை எழுதியிருப்பாரு. சோ இவரோட புக்ஸ் பர்சனலி எனக்கு ரொம்ப பிடிச்சது காரணம் லைக் இந்த மாதிரியான ஸ்ட்ராங்கான ஃபார்வர்ட் திங்கிங்கான கண்டென்ட்ஸ்க்காக தான். சோ இந்த அக்னி பிரவேசம்ன்ற ஸ்டோரி ரொம்பவே ஒரு நல்ல ஸ்டோரி, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்டோரி, உங்களுக்கும் இது கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு நல்ல வீடியோட உங்களை வந்து மீட் பண்றேன். அண்டில் தென் டேக் கேர், பை பை.